Good morning, Dad. Good morning, Rambo. Hi. Hi. Go, pay you. Jump, hang po. Here po. Oh, path, path, meduva, 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 meduva. Okay, da, okay, da. Nipar, konja nerthuke. Aada, nadi terpa. Okay, 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 okay. Nalla nee vidunga. Seri da, seri da, seri da. Okay. கேமரா செட் பண்ணியாச்சா? செவுத்து மேல நிக்க வச்சிட்டு இருக்கிறேன். எந்த நேரத்துல வேணா உழுகல ரிஸ்க் எடுத்து தான் படிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே திரும்ப திரும்ப சிட் 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 இப்படி இந்த பக்கம் பார்த்து சரி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. நீதி கொடுத்து நீதி கொடுத்து. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 6:00 ஆச்சு. நான் சும்மா எதாச்சும் எழுந்திரிச்சு வந்தேன். காலையில் 5 இவனை ஓப்பன் பண்ணி விட்டேன். பட் இவன் ஒரு தேங்காய் தூக்கிட்டு அப்படியே குதூகாலமாக ஓடிட்டு இருந்தான். நான் என்னடா பண்ணுறது என்ன கண்டென்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். சரி ஏதாவது ஒரு ரேம்போ வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி டூர் நீங்கள் கொடுத்த ஆதரவு சத்தியமே என்னால் மறக்கவே முடியாது. நேற்றுக்கு மட்டுமே ஒரு 10 பார்த்தீங்கன்னா 3300 கமெண்ட் அந்த 3300 கமெண்ட் படிச்சுட்டு லைக் போட்டிருக்கிறேன். ஒன்று சிலதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே நாளில் 3300 கமெண்ட்டுங்கிறது வந்து எனக்கு இதுவரைக்கும் வராது. ஒன்று மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டுமே நான் படிப்பேன். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அன்பு. ரொம்ப 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 நன்றி. ஓகேங்களா? சரிடா சரிடா. நான் என்னடா இதையுமே எவ்வளோ நேரம்டா காட்டிகிட்டு இருப்பேன். நீ உளுந்தா? சரிங்க, ஒரு 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 கால் மணி நேரம் நாங்கள் நல்லா விளையாண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணல. ஓகேங்களா? இவன் கொஞ்சம் நேரத்துக்கு என்னை விட மாட்டாம ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இவனோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயின்னு சொல்லி போட்டு உடனே ஒடியன்ட்டேன். இங்கே வேறு அதை கடிச்சின்னு வச்சுக்கோ, பாய் வாயாக சாத்திப்படுவேன். சரி சரி, சும்மா சொன்ன சும்மா சொன்ன சும்மா சொன்ன. ஓகே ஓகே சரி சரி. ரேம்போ கொஞ்சமாவது அடங்குறாம்போ, எதுக்கு ரேம்போ இப்படி பண்ணுற நீ? உன்னெல்லாம் நல்ல பையன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ண நான் இதெல்லாம் வீடியோவில் காட்டினா என்னாகும்? ஐயோ ரேம்போ சுத்தம் ஆகவழி அப்படின்ட்டுருவாங்க. உன்னை ரொம்ப நல்ல பையன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரியா? வாலிப வயசு அப்படித்தான் இருக்கும். அவங்க நினைக்கலாம். நீங்க போட்டு கொடுக்குறீங்க. எவ்வளோ நேரம்டா, எவ்வளோ நேரம் ஆச்சு நீ இதே இருக்கிற? விடவே மாட்டேங்க. வேலையா செய்யறீங்க, வெட்டியா தானே இருக்கீங்க. யாரடா கேட்ட பிடிச்சு ஆட்டுறது? லாக்டவுன் டைம், எங்க டாடி வெளியே வர மாட்டோம். ஏன் டாடி? குழந்தை குழந்தை. சாடி மேல் சேடி. ப்ளீஸ் வெளியே எங்கேயும் போகாதீங்க, என் கூடயே இருங்க. சி தும்மாதடா, மூஞ்சி இல்லை படுது. கொரோனா வருது, இப்படி எல்லாம் தும்மாத. சரியா? ஏன் உன் பால் எங்கே? கொரோனா பால் எங்கே? காலைல எந்திரிச்சுமே இவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தா, காலை நேரத்தில் இந்த மாதிரி தான் இருப்பான். பட் பார்த்து எனக்கே உற்சாகமாகிப்பாச்சு. சரி எப்படியும் ஒன்று வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு நான் நிறைய பேர் கேட்டேன். டேய் அது என்னடா பாவம் பண்ணுச்சு? இப்போ நான் ஒரு மாதிரியே சோம்பேறித்தனம் தான் தூங்கி எந்திரிச்சு வரேன் இல்லைங்களா. வந்த உடனே என்ன பண்ணுவான்னா நமக்கு விளையாட்டு காட்டுவான். வந்து இப்படி ஓடுவோம், ஓடியாருவோம், போய் இந்த டயரை மெயினாக வந்து கடிப்பான். ஏதோ ஒன்று பண்ணுவான், இல்லைனா பாலை கொண்டு வருவான். பாலை கொண்டு வந்து நம்மளை விளையாட சொல்லுவான். மம்மி ஏதோ சாப்பிட தருவாங்க போல. ஐயோ அடங்கு அடங்கு அடங்கு. போ மம்மி மம்மிட்டு மம்மிட்டு மம்மி. என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? நோ, நான் அப்படி எல்லாம் சிக்க மாட்டேன். ஐயோ போச்சு 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 போச்சு. நீ சார் ரொம்ப உற்சாகமா இருக்கிறார். காலையில நல்லா கிளீனா பாத்ரூம் போயிட்டியாடா? இதோ எங்க கிடக்குது பாருங்க, உன் பால் கழுவணும். பார்த்தா எப்படி தெரியுது? கொரோனா பால் மாதிரியே இருக்கா? இல்லடா கையை போட்டுருவான். நோ 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 நோ, மெதுவா பால் எடுத்துட்டான்டா. பாலை கொண்டா கொடுக்க மாட்டான். ரேம்போ நோ 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 நோ. ஐயோ நான் வரல. சிட் 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 சிட். ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கல. ரெண்டு பேரும் அந்த டூன் ஆப்னு சொல்லிட்டு அந்த ஒரு கார்டூன் இது வச்சுருக்காங்க இல்லைங்களா, ரெண்டு பேர் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். மொபைல் எடுத்துகிட்டு வந்தாவே ஓடி போயிடுவான். எனக்கே ஒரு கட்டத்தில் செம கோபமாயிடுச்சு. மொபைல் எடுத்துகிட்டு வந்தால் மூஞ்சி திருப்பிக்குவான். ஐயோ பண்ணாத அட்டகாசம். வெச்சிட்ட போத்தி விட்டு ஒரு மனுஷம் படுத்த மாதிரியே இருக்கும். டேய் கொரோனா
டஃப்னு பாலை தூக்கி. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. டே பாலை எனக்கு குடுறா ப்ளீஸ். நானே இப்பதான் விளையாடுறேன் டாடி. முழுங்கிராத. நான் பாத்துக்கிறேன் முருகேசா. பாலை எனக்கு குடு. உங்க வாய்க்கு இது பெருசா இருக்கு டாடி. இது எனக்கு வேணும் விளையாடுறதுக்கு, உனக்கு பால் கிடையாது சரியா? அது என்னோட பால், எனக்காக வாங்கினது. ப்ளீஸ் கொடுங்க. பால் கிடையாதுரா, எனக்கு வேண்ட விளையாடுறதுக்கு. நீ போய் வேற பால் போய் எடுத்துக்கோ சரியா? வேற பால் தான் இல்லையே. பால் கிடையாது, பால் கேட்ச் சரியா? இந்த லாக்டவுன் எப்போ முடிஞ்சு டாடி எப்போ வேலைக்கு போவார்? ரொம்ப ஓவர் ஆடிட்டே. நீ கூண்டுக்குள்ள போயிடலாமா? நம்ம வாக்கிங் போகலாமா? ஓகே வாக்கிங் போகலாமா? சூப்பர். கேமரா சார்ஜ் இல்லை, நான் அதுக்குள்ளே ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் பண்ணி ஒரு டீ குடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் போகலாம். ஓகே பாய். பல்லு விளக்குறது என்ன பழக்கம்? நீ ப்ரஷ் பண்ணலையா? அவ்வளோதான் முடிஞ்சது. ஓ அப்படி பண்ணால் போதுமா? நீ ப்ரஷ் பண்ணிட்டே இல்லையா? ஆ போய் முதல்ல அந்த காப்பியை குடிச்சிட்டு வாங்க. பல்லு விளக்குனியா பலூன் விட்டியான்னு முகம் போட்டு. ஓகே ஓகே ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா மணி 7 ஆயிடுச்சு. அப்படியே மழை வர போகிற மாதிரி அப்படியே க்ளவுடியாக இருக்குது. இப்போ வாக்கிங் போகலான்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்ட்டாங்கன்னா, வீட்டில் பால் வேணாங்க. நான்லாம் போய் பேருந்தூர் போய் பால் வாங்கிட்டு வரமாட்டேன், என்னை ஆளை விடு அப்படின்னா. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, அவ்வளோ ஒரு டெத்து. எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இருக்காங்க அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் பார்க்குறவங்க, நான் அவங்களோட வாட்ஸ்அப் பார்க்குறேங்க. முந்தா நாள் மட்டும் பேர் 6 ஆர்ஐபின்னு போட்டு வச்சுருக்காங்க, நல்லா தெரிஞ்சவங்க. ஒன்றுமே சொல்ல முடியல. பாதிக்கப்பட்டவங்க நிறையா இருக்காங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட 1% காலி ஆகுது. சேஃப்டியாக இருந்துக்கோங்க. ஆனால் நான் இப்போ வந்து பெருந்தூர் போயிட்டு வந்தே ஆகணும். என்ன கேட்டிங்கன்னா பாலுக்காகவா அப்படின்னா, நான் பால் வேண்டாம் எனக்கு வரட்டியே போதும் அப்படின்னு. பட் போய் பால் வாங்கிட்டு வந்தால் தான் பையனுக்கு தயிர், ரெண்டாவது அவனுக்கு சிக்கன் இல்லை, சிக்கன் போய் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். ரெண்டாவது பையனுக்கு சிக்கனில் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா சிக்கன் வந்து 1.5 எடுத்துகிட்டு வந்துடுவேன். 1.5 எடுத்துகிட்டு வந்தேன்னா 4 அவனுக்கு டெய்லி வந்து ஒரு 350 அந்த கணக்கில் போடுவேன். இப்போ போய் மறுபடியும் ஒரு 1.5 கேஜி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா ஒரு 4 பிரச்சனையில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வாக்கிங் போகாமல் நான் வந்து பெருந்துற போக போகிறேன். போயிட்டு வந்து இதே மாதிரி க்ளவுடியாக இருந்தேன்னா நம்ம வாக் போகலாம். ஓகேங்களா? என்னவோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கண்டுபிடிச்சியா சிக்கன் எங்க இருக்குன்னு? கண்டுபிடிச்சிட்டா, அதுக்கு தான் குதிக்கிறான். ஏறு, சரி ஏறு 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 அப்படி சரி. ஓகே ஏய் எட்டிக்கிட்டே குதிச்சு வர்ற இடம் பத்துறது இல்லை, அதனால ஏறு 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 அப்படிவா. வா போலவா. வரலாம் வரலாம் மம்மி, ஓரமா நில்லுங்க. சந்தோஷத்துல ரொம்ப குதிக்காத. இரு 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 கமலி, இந்த பால் பாக்கிட்டு. சிக்கன்டா உனக்கு சிக்கன் தெரியுது டாடி, ஒரு பீஸ் கொடுங்க ப்ளீஸ், ஒரே ஒரு பீஸ் மட்டும். உனக்கு இப்படியே கொடுத்தாங்கன்னா திட்டுவாங்கடா எல்லாம்னா. ஒரே ஒரு பீஸ் எடுக்கிறதே எடுக்கிறீங்க, நல்ல பெரிய பீஸா எடுங்க. இதுதான் பெரிய பீஸா? பாய் போது போது புழுங்கியாச்சா, அவ்வளவுதானா? போது வயித்தாலும் போயிடு வேண்டாம். அப்படியே என்னோட சிக்கனை ஆட்டைய போட்டுறாதீங்க மம்மி. சிக்கன் கேர்ஃபுல். எங்கடா போயிட்டு வந்த பையன் ஆளையவே காணோம். ரேம்போ அங்கே இருக்காண்டா. டேய் அங்கே என்னடா பண்ணிட்டுருக்குற? பாத்ரூமுக்கு இது போயிடாதடா, சத்தம் போடுவாங்க. அது அவங்க இடம். அடிக்கிறாண்டா அடிக்கிறாண்டா, மார்க் பண்ணுறான்டா.
டே வந்துடுறா. டோட்டோட்டோட்டோட்டா சும்மா மார்க் பண்ணி ஏடா பூச்செடிக்குள்ள தான் போய் மார்க் பண்ணுவியா? என்னமோ பண்ணுறானே. ஆக்சுவலாக வாக்கிங் போகலைங்க, நான் இப்போ தான் வந்தேன், 8:30 ஆயிடுச்சு. ராம்போ எங்கடா என்னடா பண்ணுற? குப்பை மேட்டுக்குள்ளே போய் அங்கெல்லாம் எதுக்கிட்ட போயிட்டுருப்பேன்? ஓடிப்போயிரு, நீ ஓடிப்போயிரு. சிக்கன் 65 ஆக்கி விட்ருவோம். டேய் அதெல்லாம் குப்படா ரேம்போ, குப்பை வா. வாக்கிங் போகலாம்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் அதை வாக்கிங் போகலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இப்போ 8:45. ரெகுலராக வாங்குகிற பால் கடைக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எருமைப்பால் இல்லை, நம்மால் எருமைப்பால்னா தான் தயிர்னா தான் அவர் விரும்பி சாப்பிடுவார். அப்படியே பழக்கம் பண்ணிட்டோம். நாய்க்கெல்லாம் எருமை தயிர் மாட்டு தயிர் ஆகும், இங்கே பால் எல்லாம் சேர்த்துட்ருக்கிறேன்னு சொன்னிங்கன்னா நான் அப்படியே பழக்கப்படுத்திட்டேன், பண்ண முடியாது. வாக்கிங் போகல, வாக்கிங் வந்து மறுபடியும் வேறு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் போய்க்கலாம். நாங்கள் போகிறது தான், இனி இதுக்கு மேலே போக முடியாது. இன்றைக்கி ஒரு விஷயம், நான் எதாச்சியே நேற்றுக்கு வந்து பார்த்துட்ருக்கிறப்போ ஒரு விஷயம் பிடிச்சிது, அதை ட்ரை பண்ண போகிறேன். அவன் எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைக்க போகிறான்னு தெரியல. சார் சார் அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு வந்திருக்கிறார், டயர்ட் ஆயிட்டார். ஏங்க சார்? லூஸ் பையா, லூஸ் பையா. இப்போ இரு, அதை எடுத்துகிட்டு வர, அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வரையிரு. நீ என்ன ஆக போகிறேன்னு பாரு. கொண்டு வர, கொண்டு வர. என்னன்னு கொண்டு வர. இதுதான் அந்த ஆயுதம். டேய் கம்முனரு, இது வந்து ஒரு வீடியோவில் நான் பார்த்தது தான், டிக்டாக் மாதிரி. அந்த வேக்யூம் கிளீனர் வச்சு பார்க்குறப்ப அது சும்மா அப்படியே அப்படின்னு பண்ணிட்டு அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. நம்மளால் என்ன பண்ணுவான்னு தெரியல, அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு சத்தம் கேட்டாவே ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. உன்னை ஏன் வேற மாதிரியே ட்ரீட் பண்ணணும்? என்ன பண்ற பாத்தீங்களா? ஒரு இடத்துல நிக்கவே மாட்டா, கட்டி வச்சதுனாலதான் பண்ண. காற்று வந்து ஓரளவுக்கு தான் ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடெல்லாம் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா முடியிலேயே வச்சு காமிச்சிருக்கேன், அந்தளவுக்கு தான் வந்திருக்குது. நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, நானும் அதை ஒரு வீடியோவில் பார்த்தது தான். பட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ நான் பண்ணுறப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிச்சு, என்னென்னா பார்த்தீங்கன்னா முதல்ல குளிச்சுட்டோம்னா அவனுக்கு அந்த ஹேர் ட்ரையர்னு சொல்லி ஒன்று வாங்கி வச்சோம், ஒரு 5 டைம் தான் யூஸ் பண்ணோம். 1200 ரூபாய் என்னமோ கொடுத்து வாங்கினேன் நான். அது ஒரு 3 டைம் 4 டைம் யூஸ் பண்ணியிருப்பேன், அது அவ்வளோதான், அது முடிஞ்சுது, அதை ரெடி பண்ண முடியல. இப்போ எனக்கு இது ஒரு ஐடியா கிடச்சிருக்குது, இனி குளிக்க வச்சோம்னா இதை வச்சு அவனை வந்து ட்ரை பண்ணிடலாம். எங்கடா என் வாய்க்குள்ளே காத்துட்டையே, புது ஐட்டமா இருக்கு. அப்படியே சைஸா பார்க்கறான். என்னாச்சு, கரண்டா போயிச்சா? அப்பாடா கிரேட்டஸ்ட். எஸ்,
அவ்வளோதான், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஏதோ ராம்போக்கு நல்ல நேரமாக என்னென்னு தெரியல, அவன் சாபம் முட்டானு தெரியல. என்ன சொல்கிறது, வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்பீடெல்லாம் காற்று வைக்கலைங்க, சும்மா லைட்டாக தான் வச்சோம். சரி, இந்த அளவுக்கு வருது அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் வித்தியாசமாக இவனை வச்சு ஏதாச்சும் ஒரு கேம், அதாவது இவனுக்கு ஆபத்து இல்லாமல் ஒரு கேம் ஏதாச்சும் விளையாடுற மாதிரி இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோஸ்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு லிங்க் கொடுங்க, நாம் அதை வந்து மறுபடியும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் எந்த ஒரு விஷயமும் இவனுக்கு ஆபத்து இல்லாத மாதிரி இருக்கணும்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஐயய்யய்ய. இன்னொரு சில விஷயங்களை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், பட் அது எக்யூப்மெண்ட்டு கிடைக்கல. இந்த தலையில் வந்து ஒரு ஒரு மாதிரி அந்த முடி கோதர மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நான் நினச்சேன். பட் அதெல்லாம் எனக்கு கிடைக்கல இப்போ லாக்டவுன் டைமில். அடுத்தது என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். அடுத்தது பசிக்குது, சாப்பாடு வேணும். இன்னும் சாப்பாடு போடலையா உனக்கு? ஏய், இன்னும் இவனுக்கு சாப்பாடு போடலையா? டேய், சாப்பிட்டுத்த கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? ஏடா டேய், போய் சொல்கிறியா நீ? சாப்பிட்டியாமா? ஏ ரம்பு, சும்மா சொன்னேன். குளிச்சுட்டா தான், இந்த வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைமாவது குளிச்சுடும். சரி, ஓகே, போது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உனக்கு டெய்லி வந்து அந்த ஒரு பெட் ஜாயின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுப்போம். அந்த டேப்லெட் என்ன பண்ணுறான்னா, இப்போ இந்த ஒரு மூணு நாலு நாளாக சாப்பிட்றோம், துப்பிடுறான், சாப்பிட்றதே கிடையாது. ஆனால் இவ்வளோ நாளாக சாப்பிட்ருந்தான். முன்னாடி ஒரு 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 நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் ஆசீர்வதிக்கிறார். அந்த பெட் ஜாயின்ட் ஒரு டாக்டர் கன்னியோ கொடுக்க சொன்னார். நாங்கள் டெய்லி கன்னியோ கொடுத்துட்டு இருக்கிறோம். அது ஒரு சப்ளிமெண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை, அது மாத்திரையில் ஒன்றும் கிடையாது. இப்போ அதை அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான் ஓகேங்களா. இப்போ நான் கொடுக்குறேன், சாப்பிட்டு இன்னும் கொடுக்கல, சாப்பிட்றானா இல்லையான்னு பார்ப்போம். நாலு நாளாங்க சாப்பிடவே இல்லை, கொடுத்தா கொடுத்து துப்பி துப்பி விட்டுட்டேன். நான் ஒரு நாள் வந்து எடுத்து வச்சு மறுபடியும் நைட்டும் கொடுத்து பார்த்தா அப்பவும் சாப்பிடவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஏதோ ரொம்ப நல்ல பையனாட்ட வாங்க சாப்பிட்ட. டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்றேன். இன்னும் சில பேர் வந்து ரேம்போ என்ன ப்ரீடுன்னு கேட்குறீங்க, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இதை விட இன்னொரு காமெடி என்னென்னா, நான் ரேம்போவும் மேலாக ஃபீமேலான்னு கேட்குறாங்க. ரேம்போங்கிற வேர்டு மேல்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த பையன் பண்ணுற சேட்டைக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு டவுட் வருதுன்னு தெரியல. ஒருவேளை தம்னையில் வச்சு அவங்க கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்துருந்தா அந்த சந்தேகம் வந்திருக்காது. நான் போகிறேன், நீ இங்கே சரியா? ஆ, நீ இங்கே பாய். நீ சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிற, ஓடி ஓடி கார் கடியில் படுத்துக்கிறீங்களா, அதனால உனக்கு இன்னைக்கு ஃபுல்லா இங்கே தான் நீ சரியா? இதெல்லாம் மோசம். ஓகே, எனக்கு இப்போ உச்சா வருது. அதெல்லாம் முடியாது, நோ சான்ஸ். என்னையா இவர் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, ஒரு தூக்கத்தை போடுவோம். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு ரேம்போ வீடியோ பண்ணணுன்னு நான் நினச்சி அதான் பண்ணேன். ஒரு சின்ன மேட்டர் தான், கண்டென்ட்லாம் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. என்ன கண்டென்ட்டை வச்சு புதுசாக எடுக்கணும்னா எனக்கு ஒன்றும் புரியல. பெருசாக ஒன்று எடுக்கணும் அப்படின்னம்னா நம்ம ட்ரிப்பு இல்லை ஒரு தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம், வேறு ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா அது சூழ்நிலை அப்படி சரியில்லை, நம்ம எங்கேயும் வீட்டுவிட்டே வெளியே போக முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோக்கள், ஒரு 15 நிமிஷம், ஒரு 12 நிமிஷம், அந்த மாதிரி தான் பண்ணி போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஓவராக ஒரு விஷயத்தை ரொம்ப அப்படி ஜவ் முட்டாயாட்டு இழுத்தோம்னா யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அவ்வளோதான், ரேம்போ பையன் படுத்துட்டான். வேறு வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்கின்.